பத்து பேர் இருக்கக்கூடிய ஒரு நட்பு வட்டத்தில் அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு மூணு விதமான குரூப் உருவாகியிருக்கும். அப்படி போட்டி பொறாமை இல்லாத ஒரு நட்பு வட்டத்துக்குள்ளேயே அப்படி இருக்கும் பொழுது இது போட்டி நிறைந்த வீடு, பிக் பாஸ் வீடு. இங்கே குரூப்பிசம் இருக்காதா என்ன? பிக் பாஸ் தமிழ் சீசன் 4 இன்றைய முதல் புறமும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படிங்கிற விதத்தில் அமர்க்களமாக வெளியாகி இருந்தது. அதை பற்றி விமர்சிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அடுத்தபடியாக வெளியான 2 புறமும் நேற்று நடந்த ரியோ சுரேஷுடைய கான்வர்சேஷனின் கண்டினியூவேஷனாக இருக்கு. குரூப்பிசம் இருக்குன்னு சொல்கிறீங்களே, அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் கொஞ்சம் அழுப்பு முயற்சி பண்ணி அதுக்கப்புறமா சொல்ல வராரு. அதுவும் என்ன அப்படின்னா, ரியோவும் நிஷாவும் நல்ல நண்பர்கள், அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நல்ல ஒற்றுமை இருக்குது, சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், கூடவே இன்னும் நிறைய குரூப் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. முழுமையாக யார் யார் குரூப் குரூப்பாக இருக்கா அப்படிங்கிறத பொட்டுடைப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் இன்னும் எபிசோடில் பார்க்கணும். சுரேஷ் அங்கிள் சொல்கிற மாதிரி இப்போவே குரூப்லாம் உருவாகிடுச்சா என்ன? அப்படி உருவாகலைனா எத்தனை குரூப் உருவாகும்? அந்த குரூப்பில் யாரெல்லாம் மெம்பராக இருப்பாங்க அப்படிங்கிற உங்களுடைய யூகங்களை கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஃப்ரீ டைம் அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க.